முக்கியமான கள ஆய்வான ஆசீவகம் தொடர்பான எச்சங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்கும். இன்னொன்று, இந்த கீழடி ஆய்வின் வழியாக ஊடகங்கள் பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி, ஏதோ தமிழனுடைய நாகரிகம் என்பதே கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் தொடங்குவதாக வெளிப்படுத்தி வருகின்றன ஊடகங்கள். அது மிக மிக தவறு. தமிழனுடைய நாகரிகம் எந்த நூற்றாண்டில் தொடங்கியது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பாரதி பாடியதைப் போல, என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய், தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப தமிழ் நாகரிகம் எப்பொழுது தொடங்கியது என்பதை நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. என்னுடைய ஆய்வின்படி தொல்காப்பியருடைய காலமே கிமு 15ஆம் நூற்றாண்டு. ரிக்வேதத்தை தொகுத்தது தமிழ்நாட்டில்தான், அதற்கு எழுத்து வடிவத்தை கொடுத்ததும் தமிழ்நாட்டில்தான். எனவே ரிக்வேதம் தொகுக்கப்பட்டு எழுத்து வடிவத்தில் கொண்டு வரப்பட்டு அதற்கு உரையும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அதை எழுதா கிளவியாக, அதை எழுத்து வடிவங்களையெல்லாம் அழித்துவிட்டு மீண்டும் வாய்மொழி மரபாகவே பின்பற்றியிருக்கிறார்கள். வேதங்கள் எழுத்து வடிவில் இருந்தன என்பதற்கும் எழுத்து வடிவில் இல்லாமல் போயின என்பதற்குமான சான்றுகளும் தமிழ் இலக்கியங்களில் தான் கிடைக்கின்றன. நற்பணுவல் நால்வேதத்து என்பது புறநானூறு பாட்டு. பணுவல் என்றால் எழுதப்பட்ட நூல் என்பது பொருள். எனவே இந்த புறநானூறு பாட்டு இயற்றப்பட்ட காலத்தில் ரிக்வேதம் எழுத்து வடிவத்தில் இருந்திருக்கிறது என்பது புரிகிறது. அதே போல குறுந்தொகை பாடல், எழுதா கற்பின் நின் சொல்லுள்ளும் மருந்தும் உண்டோ யானுற்ற நோய்க்கு என்று, வேதங்களை எழுதா கற்பு என்று, எழுதாமலே கற்பித்து வரக்கூடியவை என்ற பொருளில் எழுதா கற்பு என்று குறிப்பிட்டிருக்கிறது. எனவே புறநானூற்று காலத்திற்கும் குறுந்தொகை காலத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு நமக்கு தெரிகிறது. அதனால் தொல்காப்பியர் காலமே வேதங்கள் தொகுக்கப்பட்ட அந்த கிமு 15ஆம் நூற்றாண்டு என்பதை நான் பல்வேறு ஆய்வுகள் மூலமாக, சான்றுகள் மூலமாக உறுதி செய்திருக்கிறேன். தொல்காப்பியர் காலத்திலேயே இவ்வளவு செழுமை மிக்க ஒரு இலக்கணத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மொழி, மக்கள் எத்தகைய பண்பாட்டு முதிர்ச்சி உடையவர்கள், பண்பாட்டு பழமை உடையவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதனால கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் தமிழ் நாகரிகம் தொடங்குகிறது என்பது வரலாற்றை திருப்பி போடுவதைப் போல. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி, ஆசீவகத்தினுடைய எச்சங்கள் கீழடி ஆய்வில் கிடைக்கவில்லை, ஆனால் அந்த கீழடிக்கு போகிற வழியில் அய்யனார் கோயில் இருக்கிறது. இருக்கிறது. அந்த கீழடிக்கு போகக்கூடிய வழியில் உள்ள அய்யனார் கோயில் இருக்கிறதுனால, ஏன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றியது தான் ஆசீவகம். ஆசீவகத்தை உருவாக்கிய அந்த பேரறிஞர், உலக பேரறிஞர்களுக்கெல்லாம் பேரறிஞராக விளங்கியவர் நம்ம அய்யனார். அவருடைய குடும்ப பெயர் கலியன் என்பது, அவருடைய இயற்பெயர் சாத்தன் என்பது. மற்போரில் சிறந்து விளங்கிய காரணத்தினால் அவரை மற்கலியன் என்றும் சொன்னார்கள். புத்தரினுடைய காலத்தில் வாழ்ந்தவர், மகாவீரருடைய நண்பராக இருந்தவர். இந்த செய்திகளை என்னுடைய பேட்டிகளில் பலமுறை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அவர் இயற்றிய அகநானூறு பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதே போல 3 அய்யனார்கள் என்பது என்னுடைய ஆய்வு முடிவு. 3 அய்யனார்களும் சமகாலத்தவர்கள், கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த அந்த 3 அய்யனார்கள் பாடிய பாடல்கள் நமக்கு எல்லாமே இப்போ அகத்தினை பாடல்களாக கிடைக்கின்றன. அதான் பெரிய கொடுமை. அவர்கள் எழுதிய அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் எந்த உரைநடையில் எழுதினார்களா, கவிதையில் எழுதினார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பாடிய அகப்பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதனால் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது கீழடி அகழாய்வுக்கு முன்பாகவே, இது செழுமை மிக்க பாரம்பரியமிக்க ஒரு பண்பாட்டை உள்ளடக்கியதாக இருந்திருக்கிறது.